ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இதை பத்தி பார்க்க போறோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரிப்டோ கரன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கவர்மெண்ட் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் ஓவர்சீஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து இருக்காங்க. அண்ட் ஏஎஸ்சிஐ கூட கிரிப்டோ ரிலேட்டடான ஆட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, முக்கியமாக லைக் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய மார்க்கெட் பேஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். பிஸ்லாக இருக்கும் கேட்டியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் கவர்மெண்ட் வந்து ஓவர்சீஸ் கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் வந்து கொண்டு வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ரிவர்ஸ் சார்ஜ்க்கான ஃபைனல் ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் யாருமே மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, எல்லாரும் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மூலியமாக ப்ராஃபிட் எடுத்தால் 30% டாக்ஸ் இருக்கு. அது தவிர்த்து ஜூலைலேருந்து 1% டிடிஎஸ் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணால் அவங்களுக்கு இந்த டாக்ஸஸ்னே சொல்லலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஜிஎஸ்டின்னு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலாம். ஸோ இன்னும் எவ்வளோ பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அஃபிஷியலாக சொல்ல, நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 18% சொல்கிறாங்க அண்ட் 28% சொல்கிறாங்க. பட் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பண்ண முடியும். பட் பிஸ்னஸ் டுடே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கான ஒர்க் வந்து எல்லாமே வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சூன் இது எடுத்துகிட்டு வரதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்க மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து இதுக்கு வந்து கொண்டு வராங்கன்னு. தென் அட்வர்டைஸிங் ஸ்டாண்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் இந்த மாதிரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இதுவே வந்து கேம்லிங் ஆப்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆர்பிஐ வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியை ஒரு டாலரைசேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம் அப்படின்னு வந்து வார்ன் பண்ணுறாங்க. ஆர்பிஐ டே ஒன்லேருந்தே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை பற்றி வார்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸை அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து கன்சர்னாகவே இருப்பாங்க. ஸோ அது இப்பயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வருது. ஸோ இந்த மந்தில் மட்டுமே ஆர்பிஐ 2 ஆன்டி கிரிப்டோ ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். லைக் காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எடுத்துகிட்டு வரோன்னு சொன்னேன், யூபிஐலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டாப் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த டாலரைசேஷன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் கிரிப்டோ கரன்சிஸ் அண்டர் டாலர் டினாமினேட்டடில் தான் பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் இது எல்லாருமே வந்து இஷ்யூ பண்ணுறது ஃபாரின் பிரைவேட் என்டிட்டிஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதனால் ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்தியாவோட எக்கனாமி வந்து டாலரைசேஷனாக வந்து லீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு வார்னிங் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுவரையும் ஒரு வாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக வந்து பேசினதே இல்லை கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி. ஸோ இதுக்கு மேலே என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.